எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அல்வா. அல்வானா பிடிக்காதவங்க யாருமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அது டெக்ஸ்சர் ஆகட்டும் கலர் ஆகட்டும் சாப்பிட்றப்ப அப்படியே தொண்டையில் வழுக்கிண்டு வெண்ணெய் மாதிரி போகும். அதனால் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அந்த திருநெல்வேலி அல்வா அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஊற வச்சு கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து வடிகட்டி அதை செய்யறதுக்கு மணிக்கணக்காகும். ஆனால் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறதுல எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது. கோதுமையை ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம். சாதாரணமாக ஒரு கோதுமை மாவு எடுத்துட்டே ரொம்ப சுலபமாக நம்ம கடைகளில் எப்படி அல்வா கிடைக்குமோ அதே மாதிரி சாஃப்டாக எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. திருநெல்வேலி அல்வா செய்கிறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பில், பெரிய கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கையில் ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சுன்னுட்டு ஒரு மூணு பாகமாக அதை பிரித்து போட்டுக்கிறேன். போட்டுன்னுட்டு இது மூழ்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடணும். இந்த அல்வா, இந்த திருநெல்வேலி அல்வாவுக்கு நான் கோதுமை பால், கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பால் எடுக்கலை. சாதாரணமாக சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஊற வச்சு இதில் தான் நம்ம பால் எடுத்து அல்வா கிண்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு மணி நேரம் தான் ஊற வச்சேன் அந்த கோதுமை மாவு பிசைஞ்சதை. அந்த தண்ணி கூடவே நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா உங்களுக்கு நீர்க்க பிசைஞ்சுன்னுட்டு இதை வந்து ஒரு வடிகட்டியால் வடிகட்ட போகிறோம். இப்போ நான் வடிச்சுட்டுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஆனால் திக்காக இருக்குது, சட்டுன்னு உங்களுக்கு கீழே அந்த பால் இறங்கலை. இந்த மாதிரி பால் இறங்க லேட்டாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வடிகட்டினோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வடியும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள். கொஞ்சம் சரசர நல்லாவே கீழே இறங்கும். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம இது வந்து ரொம்ப மெஷர்மெண்ட் வேணுன்றது கிடையாது. திருப்பி இதை வந்து செட் ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியை பூரா வடிக்கத்தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டாலும் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ நான் எந்த பாத்திரத்தில் மாவு பிசைஞ்சு வச்சனோ அதில் வடிகட்டின அந்த பால் எடுத்துக்கிறேன். அகலமான பாத்திரம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு தண்ணி செட் ஆகும், சீக்கிரமாக மேலே வடியும், கீழே அந்த பால் மட்டும் நிற்கும். பாருங்களேன், ஒரு ஒன் ஹவர் ஆச்சு மாவு பிசையறதுக்கு. ஒரு ஒன் ஹவர் அந்த பால் வந்து கீழே செட் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர், டூ ஹவர்ஸ் தான் உங்களுக்கு டைமு. ஒரு நாள் முழுக்கெல்லாம் புளிக்க வைக்கணுன்றது கிடையாது. அகலமான பாத்திரம் அப்படிங்கிறப்ப நல்லா அந்த மேலே அந்த தண்ணி பூரா நமக்கு கிடைக்குது. பாருங்கள், இந்த மாதிரி அதை வடிய விட்டுட்டு இப்போ இந்த கீழே செட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவை வச்சுருந்தான் சுகர் தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி அல்வா செய்யணும். கோதுமை பாலை வடிகட்டி ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி தான் சர்க்கரை நெய் எல்லாமே பார்த்துக்கணும். ஒரு கப் கோதுமை பாலுக்கு ரெண்டு கப்புலேருந்து ரெண்டரை கப் சுகர் சேர்த்துக்கலாம். பத்து முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி. எந்த கப்பில் நம்ம கோதுமை பால் எடுக்கிறோமோ அதில் அரை கப்புக்கு மேலே உங்களுக்கு நெய் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணலாம், இல்லை வெறும் நெய் போட்டு கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி கால் கப்பு உங்களுக்கு நெய், கால் கப்பு நான் ஆயில் எடுத்துட்டுருக்கேன். குக்கிங் ஆயில், அதில் அந்த ஸ்மெல் இல்லாமல் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துட்டுருக்கேன். ரீஃபைண்டு ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காமல் இந்த திருநெல்வேலி அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பேன் எடுத்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற சுகரில் ஒரு கப் சுகர் இதை வந்து பேனில் சேர்த்துண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை கரைய விடணும். சில பேர் வந்து நெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து கூட இந்த மாதிரி கேரமலைஸ்டு பண்ணுவாங்க. அதை வந்து நான் கொஞ்சம் சுகர் வந்து கலர் மாறினப்புறம் நான் நெய் சேர்த்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி லேசாக சேர்க்குறப்ப கொஞ்சம் சீக்கிரமாக கரையுது, சுகர் வந்து கரையும். அதுக்காக தான் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணேன். இந்த பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சுட்டுருக்கு பாருங்கள். இப்போ பக்கத்துலேயே இருக்கணும், கொஞ்சம் கூட நம்ம நகராமல் அந்த கலர் கொஞ்சம் லேசாக கருகிட்டால் கூட உங்களுக்கு தீஞ்ச வாடை அடிக்கும். அதனால் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பை வந்து இப்போ ஸ்லோவில் வச்சுடணும். இங்கே பாருங்களேன், கரைஞ்சுட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இந்த பாருங்க, நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லிக்விடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுப்பே பற்ற வைக்கல, அல்வாக்கு எதுவுமே நம்ம ரெடி பண்ணல. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், இது திக்காயிடும். அதனால் டக்குன்னு நம்ம ஒரு அரை கப்பு தண்ணியை வந்து இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு ஃபஸ்ட்டு மூடிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன், மூடிட்டேன். ஒரு நிமிஷம் கழித்து என்ன பண்ணும், திருப்பி நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டு இந்த வாட்டரோட நல்லாவே இந்த கேரமலைஸ் சுகர் மிக்ஸ் ஆகிற மாதிரி செஞ்சுன்னுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணாமலேயே ஒரு கெட்டியான வானல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துன்னுட்டு நம்ம வடிகட்டி வச்ச பால், கோதுமை பால் எடுத்துட்டு
அதில் 3 கப்பு தண்ணி. ஃபஸ்ட்டு 1 கப்பு விடுறேன், அடுத்தது 1 கப்பு விடுறேன், அடுத்தது 1 கப்பு விடுறேன். 1 கப்பு பால் எடுத்தோம்னா 3 கப்பு வாட்டர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுன்னுட்டு கைவிடாமல் கிளறணும். ஆக்சுவலாக வந்து 2 பேர் இருந்தால் ஒருத்தர் கேரமலைஸ்டு சுகரையும் பண்ணிட்டு அட் அ டைமில் இந்த கோதுமையும் வேக வச்சுட்டே இருக்கலாம். கோதுமை பாலை நான் வீடியோக்காக ஃபஸ்ட்டு நான் கேரமலைஸ் சுகர் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அது சூடாக இருக்குது. இப்போ நான் 1 ஸ்டவ்வில் கோதுமை பால் எடுத்துட்டு கைவிடாமல் கிளறின்ட்டுருக்கேன். அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம கிளறிண்டே இருக்கலாம். கோதுமை பாலை கிளறிண்டே இருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து வேகிறதுக்கே 5-7 நிமிஷம் ஆகும். நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கிற அந்த 1 கப் சுகரை சேர்த்துட்றேன். நல்லா அது கரையட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பதம். அந்த சுகரும் நல்லா கரைஞ்செடுத்து பாருங்கள். இது கூடவே நம்ம அந்த கேரமலைஸ்டு சுகரையும் கையோடு சேர்த்துக்கலாம். அதான் நம்ம போட்ட சக்கரை கரைஞ்சப்பறம் இதையும் சேர்த்துக்கணும். இந்த பேனை ஒன்றே நம்ம தேக்க போட்டுட வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கலர் வரல, இல்லை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஸ்வீட் பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ணப்புறம் கலரும் போரல, ஸ்வீட்டு போரலனா திருப்பி நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு சுகர் எடுத்து இப்போ நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆயில் 1 பங்கு சேர்த்துட்டுருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீ பாருங்கோ, எடுத்து வச்சுட்டுருக்கிற எல்லா ஆயிலும் சேர்த்துட்டேன். எந்த அளவுக்கு நம்ம ஆயில் நெய் சேர்க்குறோமோ அந்த கலர் அதுக்கப்புறம் வரும். இந்த கலர் வரணும் அப்படின்னா கேரமலைஸ்டு சுகர் சேர்க்குறது மாதிரியே ஆயில் நெய் மாற்றி மாற்றி சேர்க்க சேர்க்க நமக்கு அந்த டார்க் ப்ரௌன் நல்லா வரும். எனக்கு வந்து கொஞ்சம் சுகர் போகாத மாதிரி இருக்குது, அதனால் நான் திருப்பி 1/2 கப் சுகர் வந்து திருப்பி கேரமலைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் நான். இங்கே பாருங்களேன், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் க்ளீனாக எவ்வளோ சுகர் எடுத்தேன், எவ்வளோ நெய் எடுத்தேன் எல்லாமே போடுறேன். எவ்வளோக்குள்ள நம்ம அந்த ஆயிலும் நெய்யும் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் பாயில் போட்டால் அப்படியே வெண்ணெய் மாதிரி தொண்டையில் அப்படியே வழுக்கிண்டு போகும். இப்போ அடுத்தது எண்ணெய் சேர்த்து முடிச்சாச்சு இல்லையா, இப்போ அடுத்தது நெய் சேர்த்துட்டே வரேன். வெறும் நெய் மட்டுமே சேர்த்து கூட நீங்கள் அல்வா பண்ணலாம். இருந்தாலும் அது சூடு ஆறி போயிடனப்புறம் மேலே வெறும் நெய் வந்து கோட்டிங்காக தெரியும். ஆயிலும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற நெய் பூரா சேர்த்துட்டே வரேன். இது பாருங்க, நல்லா சேர்த்துட்டு வரேன். இந்த பதம் இப்போ பார்க்கணும் இல்லையா, நல்லா கொஞ்சம் கெட்டி பட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி பாகு மாதிரி ஒழுகின்னு இருக்கிற பதத்தில் எடுக்கிறப்ப கொஞ்சம் நெய் விட்டு 1 கப்பில் வச்சுன்னுட்டு இந்த அல்வாவை கொஞ்சம் விட்டு பார்க்கணும். 1 நிமிஷம் கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தப்புறம் இந்த கையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உருட்டுற பதம் வரணும். நம்ம எப்படி பாகு பார்க்குறோம் அது மாதிரி உருட்டுற பதம் வரணும். இந்த ஸ்டேஜ் இருந்தாலே அல்வா ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒன்றுமே உங்களுக்கு கெட்டிப்படும். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துன்னுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப்பு நெய் 1/4 கப்பு ஆயில் சேர்த்தா கூட நெய் இன்னும் உங்களுக்கு எனக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாகவே எடுத்துட்டேன். ஏன்னா அந்த பதம் ரொம்ப முக்கியம். நெய் போட போட தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கோ, நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்க்கலாம். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா இலகலாக தெரியும். 1 ஹவரில் உங்களுக்கு ரொம்ப அழகாக ஸ்பூனில் ஒட்டாத அளவுக்கு வரும். பாருங்கள் வியூவர்ஸ், ஒரு திருநெல்வேலி அல்வா அந்த கலர் டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு வந்து 40 நிமிஷம் தேவைப்பட்டது இந்த பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம இதை மாற்றிடலாம். ஒரு பவுலில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறே பாருங்கள், அது பார்க்குறதுக்கு எவ்வளோ கலராக ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் லிக்யூடாக தெரிஞ்சுது இல்லையா. கொஞ்சம் ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் 1 ஹவர் வெயிட் பண்ணால் போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது. இந்த டைமில் சாதாரணமாக ஒரு ஸ்பூனில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே ஸ்பூனில் ஒட்டாமல் வரும். அவ்வளோ அருமையாக இருக்கும். கடைகளில் சர்க்கரையை கரையை விட்டு அதில் கோதுமை பாலை வேக விடுவாங்க, அது கொஞ்சம் தப்புனாலும் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி கோதுமை பாலை சாதாரணமாக வாட்டரில் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கேரமலைஸ்டு சுகர் நார்மல் சுகர் சேர்த்து பண்ணுறப்ப மிஸ்டேக்கே வராது. ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம கடைகளில் எப்படி திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்கும். அவசியம் நீங்களும் வீட்டில் இதே போல் அல்வா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.